வணக்கம். உலகமெங்கும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த பதிவினுடைய தலைப்பு, யூடியூப் சேனல் எங்கே போகிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, இதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு. ரொம்ப அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2020 செல்ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது. எல்லாரும் ஆண்ட்ராய்டு வச்சுருக்காங்க. கஷ்டப்படுறவங்கள்லேருந்து பணக்காரர்கள் முறை, சாதாரண கிராமங்கள் முறை, கிராமத்தில் குக்கிராமம் வரை இன்று கையில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லோரும் உபயோகப்படுத்துகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், என்னென்னமோ இருக்குது. அதில் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் சேனல். இருக்கிறதுலேயே, உலகத்திலேயே, நாட் ஃபார் இந்தியா, உலகத்திலேயே மிகப்பெரிய, மிகச்சிறந்த சோசியல் மீடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல். என்ன காரணம், அது இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன, அதில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் கூகுள் கூகுள்னு கூகுளே பிடிச்சி எழுதிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி யூடியூப் தான் நம்பர் 1. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாலும் அது எடுத்து உங்களுக்கு தருகிறது. நிறைய விஷயங்கள், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் இல்லத்தரசிகள், குடும்ப பெண்களுக்கு மிகவும் பயன்படுது. யாருக்கிட்டையும் போய் ஃபோன் பண்ணி அதை பற்றியோ இதை பற்றியோ ஏதோ ஒரு விளக்கங்கள் நீங்கள் கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவை, இப்போ முதல்ல உணவு எடுத்துக்கோ, எப்படி சமைக்கிறது, எப்படி ரசம் வைக்கிறது, எப்படி வாய்க்கு ருசியாக சமையல், என்னென்ன ஐட்டங்கள், என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, என்ன வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை அப்படியே, அதுவும் ஒரு விதம் ரசம்னு எடுத்தால் 10 வகையான ரசங்கள் அதில் வருது. ஆக இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயன் உள்ளதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் மேக்கிங், உணவு, உடை, நடை உடை பாவனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உடைகளில் என்னென்ன விதமான இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எல்லாமே அதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிஹேவியர், பழக்க வழக்கங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிகமான உலகத்தில் எப்படி பழகிறது, எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது போன்ற நல்ல நல்ல அருமையான விஷயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அதில் இருக்குது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கணவன் மனைவியை பற்றி ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது. இப்போ நான் வந்து வாஸ்து பண்டிட் மோகன்ஜி அப்படிங்கிற தலைப்பில் 360 பதிவுகள் போட்டிருக்கேன். அஸ்ட்ராலஜர் மோகன்ஜின்னு கிட்டத்தட்ட 8-10 பதிவுகள் செய்திருக்கேன். 2 சேனல் எனக்கு இருக்குது. இப்படி ஒவ்வொருவரும் நிறைய பதிவுகள், விதவிதமான பதிவுகள் அதில் பதிவு செய்திருக்காங்க. கணவனை பற்றி தனியாக பதிவுகள், மனைவியை பற்றி, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய சாராம்சங்கள், எப்படி விட்டு கொடுத்து போகணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி பிரச்சனைகள் வரும், எப்படி அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது அப்படின்னு நிறைய பேர், நான் மட்டுமல்ல என்னை போன்ற நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அதுக்கு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் பயன்படுது, எல்லோருக்கும் பயன்படுது. இப்போ நான் போட்டிருக்க பதிவுகளில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி தினமும் என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, ஐயா உங்களை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கணவன் மனைவி ஒன்று சேர்றோங்கிறது அடுத்த ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு என்னமோ ஒரு அப்பா வந்து மகளுக்கு சொன்ன மாதிரி ஆறுதலாக இருக்குது. ஒரு பையன் என்ன ஃபோன் பண்ணுறான், அப்பா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, இருந்தாலும் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நான் செய்ய தவறிட்டேன், அதையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இன்னும் வாழ்க்கையில், இனி நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒன்று சேர்வதற்கு முயற்சி செய்கிறோம். ஆக ஒரு குடும்பம் ஒன்று சேர்வதற்கு யூடியூப் உதவுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மனித, அதுதான் நான் சொல்கிறேன், மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இன்று கலந்து விட்டது, வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஜோதிடம், நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு 50% உலகத்தில் ஜோதிடத்து மேல் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர்களெல்லாம் என்னென்ன விதமான ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 50-100 ஜோதிடர்கள் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு போய் பேசி அவங்க மூலமாக அந்த ஜோதிடம் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜோதிடம்னு எடுத்திங்கன்னா நிறைய பேர் நல்ல ஜோதிடர்கள், சிறந்த ஜோதிடர்கள், தமிழ்நாட்டில் இல்லாத ஜோதிடர்கள், சிறந்த ஜோதிடர்கள் எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட அருமையான ஜோதிடர்கள் எல்லாம் அவர்களுடைய பதிவை யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அடுத்து வாஸ்து, என்னை மாதிரியே வாஸ்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லோரும் சிறந்தவர்கள், அவங்கவுங்க பாணின்னு இருக்குது. இப்போ டாக்டர்னு எடுத்தால் ஒவ்வொரு டாக்டரும் ஒரு ஒரு வியாதிக்கு ஒரு ஒரு வகையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.
அதே போல வாசுன்னு எடுத்தா நான் குருகுலத்துல படிச்சேன், அது என்னுடைய பாணி வேற. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா செய்யறாங்க, ஆனா மற்றத்துல எல்லாருக்கும் அது வந்து பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்கு. வாஸ்துன்னு எடுத்தா ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி வாஸ்துன்னா என்ன, அது எப்படி எல்லாம் பார்க்கணும்னு நீங்க கேட்கவே வேண்டாம். நீங்க அதில் போட்டீங்கனாலே விதம் விதமாக வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்த்து உங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் முதல்ல. அதே மாதிரி பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், சம்பாதிக்கிறது எப்படி, எப்படி என்னென்ன துறையில் எப்படி எப்படிலாம் நீங்கள் சம்பாதிக்கலாம், பல விஷயங்கள் அதில் உள்ளடங்கியிருக்கு. அதே மாதிரி ஆன்மீகம், ஆன்மீகம்னு எடுத்தீங்கன்னா அது அளவிடவே முடியாது. நீங்கள் எந்த ஆன்மீகம் கேட்டாலும் அதில் இருக்கு. பட்டினத்தாரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இருக்கு. ராகவேந்திர சுவாமிகளை தெரிஞ்சுக்கணுமா, இருக்கு. பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இருக்கு. மகாவத்தார் பாபாஜி பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அவருடைய வரலாறு இருக்கு. பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இருக்கு. இப்படி எல்லா மகான்களுடைய அந்த வரலாறு, அவர்கள் சொன்ன கருத்துக்கள், 18 சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இப்படி எல்லா விஷயங்களும் அற்புதங்கள் குவிந்து கிடக்கு யூடியூப்பில். யூடியூப் அப்படின்னாக்க எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட். காலையில் சொன்னேன், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து யூடியூப்க்கு போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த தலைப்புக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி பொருளாதாரம் அதையும் சொல்லிட்டேன். அடுத்து அன்பு, ஆன்மீகத்திலே அன்பு சார்ந்த விஷயங்கள், ஒருவரை நேசிப்பது, அன்பாக இருக்கிறது, மனசு புண்படுத்தாமல் நடந்துக்கிறது, எப்படி நம்மளும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைப்பது போன்ற நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, இப்போ எனக்கு 62 வயசு ஆகுது, நான் வந்து பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனதை வருடுகிற மாதிரி உள்ள பாடல்கள், அந்த பழைய பாடல்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம், பிபி சீனிவாஸ், டிஆர் மகாலிங்கம், இவருடைய பாடல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வேறு எங்கேயும் போகலாம். யூடியூப்பில் போயிட்டு அந்த படத்தினுடைய பேர் இல்லை அந்த பாட்டினுடைய முதல் பேர் போடுங்க, உடனே அந்த சாங் வந்துடும். சந்தோஷமாக ராத்திரி நேரத்தில் மனதை வருடுகின்ற பாடல்கள் எல்லாமே அது யூடியூப்பில் இருக்குது. இப்படி நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, உங்கள் தேவை, ஒரு மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அத்தனையும் அந்த யூடியூப் என்கின்ற சோசியல் மீடியாவில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதை விட வேறு என்ன வேணும்? அதனால தான் உலகத்திலேயே நம்பர் 1 சோசியல் மீடியானா யூடியூப் தான். இதை எல்லோரும் பயனடைகிறார்கள். இப்போ நாங்களும் பலனடைகிறோம், பார்ப்பவர்களும் பலனடைகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. என்ன தேவை என்று நீங்கள் கேட்டால் உடனே உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு குரு மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி அந்த ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கொடுக்கறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2020 செல்ஃபோனில் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தேவை, வாழ்க்கையில் என்ன இழந்திருக்கீங்க, என்ன ஏதாவது சோகத்தில் இருக்கீங்களா, பிரச்சனைகள் இருக்கீங்களா, அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறது, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. மனோரீதியான உள்ள பிரச்சனைகள் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அத்துணை அற்புதங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு சோசியல் மீடியானா யூடியூப் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்லையும் கையிலையும் செல் இருக்குது. அதில் வந்து 60-70% பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்க்காதவங்க, தினமும் ஒரு தடவையாவது யூடியூப் பார்க்காதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. ஏனென்றால் என்னுடைய பதிவு 360 பதிவு போட்டிருக்கேன், தினமும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் அதை பற்றிய கேட்குறாங்க, அது இப்போ சம்மந்தமாக என்னை அணுகிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் அதில் பதிவு செய்யப்பட்ட அத்தனை பேருக்குமே நல்ல பலன் கிடைக்குது, பார்க்கின்ற அத்தனை பேருக்குமே அவர்களுடைய தேவை பூர்த்தி ஆகுது. அதுதான் ஒரு விஷயம். அவங்க என்ன விஷயமா தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன தேவை அவங்களுக்கு, அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற அற்புத விருட்சமாக இந்த சோசியல் மீடியாவிலே யூடியூப் சேனல் செயல்படுகிறது. அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மேலும் மேலும் வளரணும். என்னை போன்றவர்கள் நிறைய விஷயங்கள், அற்புதமான ஆன்மீக விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள், வாஸ்து விஷயங்கள், மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அத்தனை முறை அற்புதமான விஷயங்கள்லாம் நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை பார்ப்பவர்கள் நிச்சயமாக அது பலனடைகிறார்கள், நிறைய விஷயங்கள் இருந்து மாறுபடுகிறார்கள், அந்த பலன் அவங்களுக்கு உடனே கிடைக்குது, சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல. அந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. என்ன ஆக, இந்த யூடியூப் சேனல்ங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கமாக இருக்குது. உங்கள் தேவை என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம், அவ்வளவும் இருக்குது. ஆபாசங்கள் கூட சில இது இருக்குது, அவைகளை விடுத்து விட்டு நல்ல விஷயங்களை தேடுவோம். அதில் இருக்கக்கூடிய
சின்ன வயது இளம் வயது பெண்கள் அவர்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஜாதக பொருத்தத்திலிருந்து எல்லா விஷயமும் இருக்குது. வேலை சம்மந்தமாக இருக்குது, திருமணம் சம்மந்தமாக இருக்குது, திருமண பொருத்தங்கள் இருக்குது. நல்ல நல்ல ஜோதிடர்கள்லாம் நிறைய விஷயங்கள் பதிவு செய்திருக்காங்க. நிறைய வாஸ்து பிரச்சனை, உங்களுக்கு என்னென்ன பகுதியில் என்னென்ன பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலும் உள்ள பிரச்சனைகளும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொருளாதாரம் இருக்குது, உணவு சமைக்கிறது எப்படி இருக்குது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன எல்லாம் உங்களுக்கு தேவை, ஒரு மனிதனுக்கு என்ன தேவைகள் இருக்கும், அந்த அத்துணை தேவைகளையும் ஒரே ஒரு சோசியல் மீடியா நிறைவேற்றுகிறது என்றால் அது யூடியூப் சேனல். ஆகையால் அந்த யூடியூப் சேனலுக்கு நாம் எல்லோரும் நன்றி சொல்லுவோம். அது மேலும் மேலும் வளரட்டும். அந்த கற்பக விருட்சத்தில் நாம் எல்லாம் இளைப்பாறுவோம், அதுவும் வளரட்டும். யூடியூப் சேனல் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறட்டும், நாமும் அதோடு சேர்ந்து வளருவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனல் வாஸ்து பண்டிட் மோகன்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா 360 சேனலும் வரும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் மோகன்ஜி இன்னொரு சேனல், அதையும் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. இந்த கொரோனா நேரத்தில் வெளியில் போகிற தவிர்த்துருங்க, இல்லத்தில் இருங்க, தனித்திருங்கள், விழித்திருங்கள். சும்மா இருக்கும்பொழுது யூடியூப் சேனலில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.